கண்ணா கவனிங்க. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு பட சீட்டு, என்னது ஒரு பட சீட்டு, அதாவது ராசா ராணி அல்லது மந்திரி தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன? மொத்தம் எத்தனை சீட்டுகள்? 52 சீட்டுகள். கொடுத்த உடனேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா என் ஆஃப் எஸ் தெரிஞ்சிடும். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 52. சரியாடா கண்ணா? பாருங்க இங்க படம் கொடுத்துருக்குது. எப்படி 52 சீட்டு அப்படின்னு? இதுல எத்தனை விதமான பூக்கள் இருக்குது அப்படின்னா 4 விதமான பூக்கள். ஸ்பேட், ஹார்ட், கிளாவர், டைமண்ட். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஸ்பேட், ஹார்ட், கிளாவர், டைமண்ட். இந்த பிளாக்ல இருக்கிற ரெண்டுமே என்னன்னா ஸ்பேடு கிளாவர். அதாவது ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன், இங்க பாருங்க வால் மாதிரி இருக்குதா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இது ரெண்டும் பிளாக் கலர். இந்த வால் இல்லாம இருக்கிற ரெண்டும் ஸ்பேடும் இது ஆர்டினும் டைஸும் வந்து ரெட் கலர். சோ ஸ்பேடுல 13 கார்டு இருக்குது. எத்தனை கார்டு இருக்குது? 13 கார்டு இருக்குது. எண்ணி பாருங்க. இப்ப ஏவை வந்து ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், ஏசுன்னு வச்சுக்கலாம். ஏன்றது படக்கார்டு கிடையாது, புரியுதுங்களா? இது வந்து படம் இருக்காது. இதுல இதுல வந்து என்ன பூன்னு அதுதான் இருக்கும். இங்க பாருங்க, ஏல என்ன இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஏ ஆர்டின், ஏ ஸ்பேட், ஏ டைமண்ட், ஏ கிளாவர், இப்படிதான் இருக்கும். அதனால பட சீட்டுல ஏவை சேர்த்த கூடாது. புரியுது அடிக்கண்ணே? பட சீட்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏவை சேர்த்த கூடாது. அதனால ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். இத புரியுதுங்களா? ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், ஏசுன்னு வச்சுக்கலாம். அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுக்கப்புறம் பாருங்க, 3 இருக்குதா, என்னது? ஜாக், குயின், கிங். ஜாக்னா என்னது? மந்திரி. குயின்னா ராணி, கிங்னா ராஜா. அப்ப 10 கூட்டல் 3, 13. அப்ப ஸ்பேட்ல எத்தனை சீட் இருக்கு? 13 சீட் இருக்குது. ஆர்டின்ல எத்தனை சீட் இருக்குது? 13. கிளாவர்ல எத்தனை இருக்கு? 13. டைமண்ட்ல எத்தனை இருக்கு? 13. கண்ணி என் கூடவே சொல்லுடா கண்ணா, நல்ல தெளிவா புரிஞ்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீட்டு கட்ட பத்தி சொல்றதுனாலதான் இவ்வளவு விளக்கங்களும் கொடுக்குறேன். வெறும் கணக்கை மட்டும் நடத்தணும்னா இதை நடத்தி இருந்திருப்பேன். தெரிஞ்சுக்கோ முத. அடுத்தது ரெட்டுன்னு எடுக்கும்போது, சிகப்பு அப்படின்னு எடுத்தா 13 கூட்டல் 13 எத்தனை வருது? 26 வருது. கருப்புன்னு எடுத்தா என்னது? 13 கூட்டல் 13 26 வருது. இப்ப நல்லா கவனி, எண் ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம். இப்ப ரெண்டுன்ற எண்ணில எத்தனை சீட் இருக்குது? 4 இருக்குது. புரியுதுங்களா? எண் வயசா எடுத்தோம்னா 2னா 4, 3ல 4, 4ல 4, 5ல 4. அதே மாதிரி ஜாக்ல எத்தனை, மந்திரியில எத்தனை? 4. ராணியில எத்தனை? 4. ராஜால எத்தனை? 4. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுதா? ஒரு பூவுன்னு எடுத்தீனா 13, கலருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 26. இந்த ஒவ்வொரு உறுப்பா, ஒவ்வொரு எண்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எண்ணுல 4 சீட் இருக்கும். இப்ப ஜாக் இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்குது, இங்க கொடுத்துருக்குதா? கிங் டைமண்ட், கிங் கிளாவர், கிங் ஆர்டின், கிங் ஸ்பேட், 4 இருக்குதா? அதே மாதிரி குயின் டைமண்ட், குயின் கிளாவர், குயின் ஆர்டின், குயின் ஸ்பேட், 4 இருக்கா? அதே மாதிரி ஜாக்ல, ஜாக் டைமண்ட், ஜாக் கிளாவர், ஜாக் ஆர்டின், ஜாக் ஸ்பேட் இருக்கா இல்லையா அடிக்கணும்? இதுதான். சோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 52. அடுத்தது எழுதணும் என்னன்னு, ஏ என்பது, இதெல்லாம் புரிதலுக்காக எழுதணும். ஏ என்பது, இது புக் கணக்குலயே இருக்குது. ஏ என்பது ஒரு பட சீட்டு. புரியுது அடிக்கண்ணு? ஒரு படச்சீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, அதெல்லாம் கொஸ்டின்லயே இருக்கு. தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, ஏன் நிகழ்ச்சின்னு சொல்றோம்னா இது வந்து ஒரு இவெண்ட், ஃபேவரபிள் இவெண்ட், நமக்கு சாதகமான விளைவு. புரியுதுங்களா? ஏ என்பது என்னது இங்க? ஒரு சாதகமான விளைவு. இங்க சாதகமான விளைவு என்னது? ஒரு படச்சீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி. ரைட்டா? இப்ப என்ன வேணும்? அதனுடைய ஆதி எண் வேணும். என் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ. இங்க பாருங்க எத்தனை இருக்குதுன்னு பாருங்க, இங்க அழகா கொடுத்துருக்குது. ராஜா சீட்டு எத்தனை? 4. ராணி சீட்டு எத்தனை? 4. மந்திரி சீட்டு எத்தனை? 4. மொத்தம் எத்தனை? 12.
ஆனா பரீட்சையில இதெல்லாம் இருக்காதுரிகன்னு உனக்கு விளக்கத்துக்காக நான் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? பரீட்சையில நீ இந்த ஸ்டெப் எழுதினா போதும், என் ஆஃப் எஸ் ரெண்டு மார்க்கா இருந்தா என் ஆஃப் எஸ் எழுதினாலே அரை ஒரு மார்க் கிடைச்சிடும். அடுத்த ஏ என்பது ஒரு படசீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி எங்க. அடுத்த என் ஆஃப் ஏ எழுதியாச்சு. அடுத்தது என்ன வேணும்? பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏன்றது என்னது? Divided by n of s, righta? N of a divided by n of s. N of a என்றது எது? இதுதான் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன உழுவணும் அப்படி நீங்க நினைச்சீங்களோ அது. N of a என்னது? 12. N of s என்றது என்னது? கூறுவெளி. புரியுதுங்களா? சாத்தியமான அனைத்து நிகழ்ச்சிகளில் இது என்னது? 52. ரைட்டா ரைட் இல்லையா? புரியுதா? அனைத்து நிகழ்ச்சிகளும் இதுல இருக்கும், அனைத்து நிகழ்வுகளும் இதுக்குள்ள இருக்கும். 52 இது என்னது? உனக்கு என்ன விழுவுன்னு நினைச்சியோ அது. ரைட்டா? புரியுதா? ஒருவேளை வார்த்தையால சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லணும்? சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இந்த என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்க்கு பதிலா ஒருவேளை அப்படி எழுதணும்னா என்னது? சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. என் ஆஃப் ஏன்றது என்னது? சாதகமான விளைவு. இது என்னது? மொத்த விளைவு. ரைட் அடிக்கணும். ஆனால் நீங்க ஆனா இப்படி எழுதிக்க இது சிம்பிள். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எளிய வடிவுல கொடுக்கணும். இது என்ன வடிவுல கொடுக்கணும்? எளிய வடிவுல கொடுக்கணும். இதை நல்லா கவனி. டைரக்டா அடிக்க முடியும்னா அடிங்க, இல்ல ரெண்டாம் வாய்ப்பாட்டுல இருந்து அடிக்கணும்னாலும் அடிங்க. புரியுதா? டூ டேபிள்ல இருந்து போகணும்னாலும் போடலாம். என்னது? 6 2 12. அடுத்து என்னது? 2 2 4 மிச்சம் 1 6 2 12. மறுபடியும் என்ன பண்ணலாம்? ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? என்ன வரலாம்? 3 2 6. அடுத்து என்னது? 1 2 3 2 6. சோ 3 by 13. புரியுதா அடிக்கண்ண? புரியுதா? புரியலையா? இது இல்ல நாலாம் வாய்ப்பாட்டுல டைரக்டாவும் அடிக்கலாம். 3 4 12. ஓர் நாள் 4 மிச்சம் 1 3 4 12. நாலாம் வாய்ப்பாட்டுல டைரக்டா அடிக்கிறதுனாலும் நீங்க அடிக்கலாம். புரியுதா? புரியலையா? அதனால இதுதான் உனக்கு வந்து தேவைப்படுற ஆன்சர். நிறைய குழந்தைங்க கேட்டீங்க, ஏமிஸ் ஏவை வந்து நம்ம படசீட்டுல எடுத்தோம், இதுலதான் படம் இருக்கும். இங்க பாருங்க, இதுல ராஜா படம் இருக்குது, இதுல ராணி படம் இருக்குது, இதுல மந்திரி படம் இருக்குது. ஆனா ஏல அப்படி இல்ல. புரியுதுங்களா? அதனால அது எடுக்க கூடாது. இப்ப என்னென்ன ஸ்டெப் இருக்கணும்னா இந்த என் ஆஃப் எஸ் அப்படின்றது இருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது என் ஆஃப் ஏ, அடுத்தது பி ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கணும்? ரெடியூஸ்டு ஃபார்ம், எளிய வடிவுல இருக்கணும் ஆன்சர். அதான் ரொம்ப முக்கியம். ஏ வந்து எப்படி இருக்கும் நமக்கு? இப்படி இருக்கும். அதனால ஏவ படசீட்ல நீங்க எடுக்க கூடாது. அதுக்காக மிஸ், அதனால நீப்பா இது வந்து புரிதலுக்காக மிஸ் கொடுத்தேன். நீ பரீட்சையில செய்ய வேண்டியது எது? இந்த பகுதி தான் பரீட்சையில நீ செய்யணும். சரியாடா கண்ணா? அதே மாதிரி இது வந்து ஒருவேளை ரொம்ப முடியலன்ற குழந்தை மிஸ் இதை கடகடன் எழுதிட்டு நான் செய்வேன்னா இதை ரஃப் காலத்துல எழுதிக்கும். ஆனா இது எப்படின்னா நீ கிளாஸ் ஒர்க்ல எழுதும் போது பிராக்டிஸ் பண்ணும். எக்ஸாம்ல எல்லாம் இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. இது என்னன்னா நிறைய குழந்தைங்க சீட்டு கட்டு பாத்துருக்க மாட்டீங்க. அப்ப இது மனசுல பதியணும். என்ன விதமான பூவு, எத்தனை கலரு, ஒவ்வொரு எண்ணிலையும் எத்தனை விதமான சீட்டு இருக்குதுன்றது மனசுல பதியணுன்றதுக்காக மிஸ் இதுல கொடுத்துருக்கிறேன். அதனால இந்த வீடியோவை பார்க்கும்போது உனக்கு மனசுல பதிஞ்சிடும். பரீட்சையில இந்த கணக்கு கரெக்டா செஞ்சிருவீங்க. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால தயவு செய்து ஏவ படசீட்ல எடுக்க கூடாது. இதுல குடுத்துட்டாங்க ராஜா ராணி மந்திரி நானா, எல்லா நேரத்திலயும் இதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு கட்டில இருந்து ஒரு படசீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு தான் கேட்பாங்க. அப்ப நீங்க அதை தப்பு பண்ணிடக்கூடாது. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா?